இந்த ரோட்ஸ்ல இந்த ட்ரக் போறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஹிச்செக் பண்ணிருக்கலாமோ? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே யூடியூப்பில் போட முடியாத கண்டென்ட் எல்லாம் நான் அங்கே போடுவேன். அதோட நான் ரெகுலராக லைவாகவும் வருவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாம். இல்லை ரெண்டு லைன் தெரியுது, ரெண்டு வித்தியாசம் அனுப்பிச்சு பார்த்தீங்களா? சூப்பர். அபித் மாசம் ஒன்று பண்ணுறாரு, கையில் ஒன்று பிடிச்சிருக்காரு பாருங்க, லெஃப்ட் ஹேண்டில். பக்கலே நம்ம வந்து பார்டர் ஏரியாவுக்கு வந்துட்டாச்சு. கவர்னரு கொஞ்சம் பசங்க ஏதோ வித்துன்னு இருக்கானுங்க, அது என்ன ஷெல்லு அந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கு மேலே வண்டி போகாது, ஆளுங்களும் போக மாட்டாங்க. செக்யூரிட்டியில் இருந்தாங்க, ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் ஐடி கார்டு இல்லை, ஒரே ஒரு ஆளோட ஐடி கார்டு ஒரு வண்டிக்கு, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. மக்களே பசங்க ஷெல்லு வித்துட்டு இருக்கானுங்க, செயின் மாதிரி போட்டு 50,000 ரூபா 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஹவு மச் இஸ் இட்? அப்புறம் போட்டு தான் நடக்க இடம் கிடையாது. ஆளும் கூட வந்தோம், அங்கே தான் அந்த பாகிஸ்தான்காரரை மீட் பண்ணோம். இவங்கெலாம் டபுள் சிட்டிசன்ஸு, ஈரானு பாகிஸ்தானு எல்லா சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்காங்க. இதுதான் அவங்க போட்டு. மக்களே இந்த இடத்துல அது என்ன கடலை பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. போட்டு ஒன்று போகுது, அது ஒரு மேட்ரு. பட்டு தண்ணியில் ரெண்டு லைன் தெரியுது, ரெண்டு வித்தியாசமான தண்ணி அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது. சமாப்பா ஈரான் பாகிஸ்தான் பார்டர் ஆர் லெவலு. இங்கே ஒரு ஆமா கிடைக்குது, செத்துருச்சுன்னு நீங்கள் செத்துருச்சா இல்லை நடிக்குதான்னு தெரியல, பட்டு படுத்து கிடந்துச்சு. ஸோ இதில் தான்ப்பா போகிறோம். இங்கே தண்ணி ஸ்ப்ளிட்டாக வர தெரியுதா, லைட் ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் ஒரு மாதிரி பச்சை கலர் இருக்குது. ரெண்டு விதமான தண்ணி ஜாயினிங் ஏரியா, அதில் போட்டில் போக போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். மக்களே நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆளுங்களெல்லாம் ஏற்றியாச்சு, ஒரு கூட்டமே இருக்குது. அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கிறான மூஞ்சி தெரில. ஸோ இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க கூட தான் ட்ரிப்பு நம்ம அடிக்கிறோம். பறவை நிறைய வந்துச்சுப்பா நாங்கள் போகப்போ. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பறவை சேஸ் பண்ணுது பயங்கரமாக. இங்கே பாருங்களேன் தண்ணி தெரியுது, போட் செம ஃபாஸ்ட்டாக போகுது, பறவைலாம் அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபுல்லு இந்த பறவைலாம் ஃபாலோ பண்ணுதுப்பா, வேற லெவலு. ஆக்சுவலியாக தலைவர் வந்து சாப்பாடு போடுறாரு கையில், ஸோ அதனாலே சேஸ் பண்ணதெல்லாம். ஸோ ஃப்ரெண்டு கொடுத்தாங்கப்பா பறவைலாம் பறக்குதுல, அதுக்கு லவாஷ் போட்டு நிற்கிறாங்க. தீக்கு போட்டால் பிடிக்கும், பட் கேமராவில் கேப்சர் பண்ணால் கஷ்டம். எதாவது வர்றதுன்னு பார்ப்போம், எதாவது வர மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸ் போடுறேன்.
மக்களே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் கடல் ஸ்பிட்டா மக்களே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் கடல் ஸ்பிட்டா வருது தெரியும். தெரியுதா? வேற வேற தண்ணி, ஸோ லைட் க்ரீனு அப்புறம் டார்க் க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி கலரு. ஸோ தண்ணி வித்தியாசமாக இருக்கு, வேற லெவலு. அதுதான் புது தண்ணிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், கலர் மாறிச்சு. அங்கங்கே போட்டு ஓட்டுறாங்களாம், தெரியுதா? குடிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு போட்டு போயிட்டுருக்கோம். சமப்பா, சம தூரமாக இருந்தோம். அங்கே பாருங்களா, போட்டு நிறையா இருக்குது, போட்டு போட்டாக இருக்குது. பறவைலாம் பறக்குது. இங்கே டால்ஃபின் இருந்தால் இருக்குமா? லக் அடித்தா பார்ப்போம். மக்களே டால்ஃபின் இருக்கு, நான் ஆக்சுவலி பார்த்தேன். உங்களுக்கு எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஆஹா, அது என்ன மண்டையை மட்டும் பார்த்தேன், லைட்டாக வெளில வந்துச்சு. ஆமாம்ப்பா, அங்கங்கே வருதுப்பா. அங்கே இருக்கு பாருங்க, நம்ம போச்சு பார்த்தீங்களா. டால்ஃபின் வந்துடு, எப்படியாவது வந்துடு. ஆக்சுவலி இருக்குது, அங்கங்கே டப்புன்னு வந்துட்டு போயிடுது. கேமராவில் இப்படி கஷ்டமாக இருக்குது. ஸோ அனுப்பிச்சு பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒன்று வெளில வந்துட்டு வந்துட்டு போகுது. சூப்பர், இதான்ப்பா டால்ஃபின்னு. அனுப்பிச்சு பார்த்தீங்களா, வேற லெவலு. அங்கேயும் போகுது, ஆக்சுவலி நிறையா இருக்கு இங்கே. ஸோ எவ்வளோ பெருசு உமா, சமப்பா. ஏ இருக்குப்பா, ரெண்டு இருக்கு இங்கே, ரெண்டு மூணு இருக்குன்னு இங்கே. ஒன்று, ஏ ரெண்டு மூணு இருக்குப்பா, நிறையா இருக்குது. டபக்குன்னு வந்துட்டு டபக்குன்னு போயிருது. ஏதோ தெரியுதா, அதெல்லாம் டால்ஃபின். வேறு லெவலு, வாழ்க்கையில் டால்ஃபினை பார்த்துட்டோம். போட் ரேஸு நினைங்க, எல்லாம் புஷுன்னு வந்துட்டீங்க. இங்கே டால்ஃபின் ஒன்று போச்சா, செம்ம. வேறு லெவலுப்பா, டால்ஃபின் எதிர்பார்க்கல, நிறைய வந்துருச்சு. நான் ஒன்றாவது பார்த்துருவோமான்னு இருந்தேன், எக்கச்சக்கமாக பார்த்துருச்சு. திருப்பி கிளம்புறோம் நினைக்கிறேன். தூரத்தில் அந்த போட்ஸ் எல்லாம் இருக்கா, அதான் இதுக்கு மேலே இந்த வியூ கிடைக்காது. இப்படிதான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறீங்க, டைம் பாஸ் பண்றீங்க. பறவையை பார்க்கறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம். ஸோ பேர்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒரே ஒரு பேர்டு மட்டும் பெருசா இருக்கு, பெரிய வாத்து தெரியல ஏதோ ஒன்று. பட் பறவைகள் நிறைய இருக்கீங்க. போட்டுக்கு கயிறு ஒன்று வச்சிருக்காங்க, இதை வேணா கூட பிடிச்சிக்கலாம். தலைவர் என்ன போட் வச்சிருக்காரு அவரே. ஸோ அதனால அவர் டீட்டெயில்ஸ் தெரியும், அவர் தான் சொன்னார் இந்த கயிறை பிடிச்சிக்கோன்னு. நான் இதை பிடிச்சிட்டு நின்றுருந்தேன். இதை விட இது கொஞ்சம் இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கு. அப்படியே எத்தனை பேர் சேர்த்து சொல்லிச்சா, அதெல்லாம் பொறுமை ஆயிரும். கொஞ்சம் பெண்டு போடுறாங்க, இப்போ ரவுண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். உடஞ்சிருச்சு இன்ஸ்டாகிராமுக்கு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துனிக்காங்க. இதான் போயிட்டு இருக்க போட்டு, போட்டில் எதாவது எழுதியிருக்கேன் என்னன்னு தெரில. இந்த ஆங்கரை தூக்கி கீழே போட்டால் நல்லாயிருக்கும். நிப்பாட்டியிருக்கோம் ஒரு இடத்துல, அநேகமாக ஓரம் கட்டுறோம். உள்ளே போவாங்களோ, ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. அவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறார், நம்மளை ஓட்டின்னு வந்தவர். லேண்டுக்கு வந்துட்டோம் மக்களே, போய் நிப்பாட்ட போகிறோம் வண்டியை. ஸோ ஸ்லோ ஆயிடுச்சு,
எல்லாத்தையும் எடுத்து போட்டு லாக் பண்ணிடுறாங்க வண்டிய. அவ்வளோதான், இறங்கியாச்சு. வெரி குட், செம்மையாச்சு ட்ரிப்பு. ஸோ உள்ள வரைக்கும் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி போட்டில் தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இன்னும் ஏற்றுறாரு உள்ள, மண்ணுக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டுறாரு. நீங்கள் ஏன் தண்ணியில் ஆடாமல் இருக்கேன். ஸோ இதான்ப்பா போட் ஓட்டின்னு வந்து. இங்கே தான்ப்பா டிக்கெட் கட்டணும், 1 மில்லியன் கட்டினேன் எனக்காக. ஸோ மேட் என்னென்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்குது. அந்த தூரத்தில் மலை மலையாக குட்டி குட்டி ஏற்றுதில்ல, அது ஒரு ஊரா. ஸோ அது வந்து பாகிஸ்தான்ப்பா. இங்கேருந்து நம்ம ஒரு போட்டை பிடிச்சி அப்படியே போனோன்னா 20 மினிட்ஸில் அந்த இடத்துக்கு போயிடலாம். ரொம்ப மெலிசாக தெரியுதுல்ல. ஸோ அது பாகிஸ்தானு. பாகிஸ்தானுக்கே வந்தாச்சு நம்ம. 20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம். இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க இங்கே தூரத்தில் மலைலாம் இருக்குப்பா, இது பாகிஸ்தான் கிடையாது. ஸோ இந்த ஏரியா மட்டும்தான், அங்கே தூரத்தில் குட்டி குட்டியாக தெரியுதுல்ல இடம். ஸோ அது மட்டும்தான் பாகிஸ்தானு. 20 மினிட்ஸில் போயிடலாமா போட்டை பிடிச்சோன்னா, பட் என்ன உள்ள கிளம்புறோம். அந்த இடத்துல தான் டிக்கெட்டு காசு கட்டணும். அந்த இடம்னு இல்லை, சும்மா ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார், அவர்கிட்ட கட்டணும். எங்களை ஓட்டின்னு வந்தார்ல, அவர்கிட்ட ஸ்வைப்பிங் மிஷின்லாம் வச்சுருந்தார். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா இதான்ப்பா இருக்குது, சகதியாக இருக்குது. ஸோ போட்டெல்லாம் இதில் சொருவி விட்ருக்காங்க. இங்கே தண்ணி வந்தால் நீங்கள் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்ன மாட்டேன்னு எனக்கு தெரியாது. கிளம்புறோம். பாகிஸ்தான் பார்டர் ஓட்டி கிளம்பிடுச்சு. ஸோ தூரத்தில் அந்த குட்டியோன்ற இடம் காமிச்சல, அதான் பாகிஸ்தானு. லோக்கல் மக்கள் தான் சொன்னாங்க, அதுவும் பார்டரில் இருக்கிற ஆளுங்க சொன்னாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போட் அடிக்க வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஸோ இங்கே ஃபுல்லு இருக்கிறவங்க எல்லாம் போட் பிஸ்னஸ் தான், மீனவர்கள் நினைக்கிறேன். மீன் யாரும் பிடிச்சமா எனக்கு தெரியல. போட்டு வச்சு ஆளுங்களை தூக்கி தூக்கி சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. திரும்பி போகிற ரோடுப்பா, பார்டர்லேருந்து திரும்பி நம்ம சாபஹாருக்கே போய்கிட்டு இருக்கோம். ஸோ தண்ணியெலாம் ஓடுது ரோட்டில், என்ன மேட்ருன்னு தெரியல, தண்ணி நிறையா ஓடுது. பெரிஸ்க்கு திரும்பி வந்திருக்கோம். இந்த மாதிரி தான் பாருங்க ஊரே, ரொம்ப சின்ன ஊர். பைக்கு தர தரன்னு ஓட்டுறாங்க. இந்த ஊரே ஒரு தினிசாக தான் இருக்கு, ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. எல்லாம் இடிச்சு வச்சிருக்காங்க மக்களே. திரும்பி பெரிய சூருக்கே வந்துட்டோம், பெட்ரோல் போடலான்னு வந்தோம். ரொம்ப நேரமாக நின்றுருக்கோம், ஒரு பெரிய க்யூ நிற்குது, செம கூட்டம். ஏன்னா இங்கே வேறு பெட்ரோல் ஸ்டேஷனே இல்லைல்ல, ஊரில் இருக்க எல்லா வண்டியும் இங்கே தான் வந்திருக்கு. ஸோ வேறு இடம் இல்லை, இங்கே தான் நின்னாகணும். இவங்களும் வந்துட்டாங்க. இதெல்லாம் வீடா இல்லை பில்டிங்ஸா என்னன்னே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஆளுங்களே இங்கே தங்காத மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது இடம்லாம். ஸோ இதுதான் பெரிஸ், இந்த ஊர் பேர். பாகிஸ்தான் பார்டர் போயிருந்தோம்ல, அங்கேருந்து பாகிஸ்தானியே பார்த்துட்டோம், அதனை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதான் பாகிஸ்தான், அங்கே இருக்க லோக்கல் மக்கள் காமிச்சாங்க. ஸோ அதான்ப்பா பாகிஸ்தான் பார்டர் முடிச்சு வந்தாச்சு. திரும்பி ரிட்டன் போயிட்டு இருக்கோம். ரிட்டன் போகிறதில் வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நிப்பாட்டினாங்க பெரிஸ்ன்னு ஒரு ஊரில். ஏற்கனவே இந்த இடத்த கிராஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செம கூட்டம் இருக்குது, ஏன்னா இந்த மொத்த டவுனு இல்லைன்னா முன்னாடி இருக்க டவுனு அடுத்த இருக்க டவுனில் இருக்கிற ஒரே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இது மட்டும்தான். ஸோ இங்கே விட்டால் வேறு இங்கே பெட்ரோல் போட முடியாது, வண்டி நின்றுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் இங்கே வந்து எல்லாம் நின்றுருக்காங்க. லாரி வச்சு காரை வச்சிட்டாங்கப்பா, சண்டை. அமௌண்ட் கேட்காங்க நினைக்கிறேன். அபித் மாசம் ஒன்று பண்ணுறாரு, கையில் ஒன்று பிடிச்சிருக்காரு பாருங்க லெஃப்ட் ஹேண்டில். ஸோ ஆக்சுவலி அங்கே ஒரு ஜீப் வந்து குடுகுடுன்னு ஓடிச்சு, அதுலேருந்து பறந்து வந்துச்சு, அதை தேவை அவனுங்களோட போயிட்டானுங்க. ஸோ அவனுங்களை பிடிக்க முடிஞ்சுன்னா இதை அவங்கள்ட்ட காட்டலாம், நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். அந்த ஆள் கண்டுக்கவே மாட்டேன்றான். ஸோ அந்த ஜீப் இருக்குல்ல, அவங்களோட சாமான் தான் இவர் கையில் பிடிச்சி நிற்காரு. ஸோ கொடுக்கலான்னு பார்த்தா அவர் திரும்ப கூட மாட்டேன்றாரு. இதான் இவனுங்க சாமான் தான் பாரு, ரோட்லேயே பறக்கட்டு போயிட்டானுங்க. சச்சிதா லவுடா.
ரோட்ல தெரியாம போயிட்டானுங்க. அப்படியே லைட்டா சருங்கன்னா அப்படியே கீழே வந்து போய் சேர வேண்டியது. பலோச்சிஸ்தான் பாகிஸ்தான் கே சைட் மேனா உஸ்மே ஒரு ஏ பலோச்சிஸ்தான் இருக்கும்.